Very happy. மக்களை பார்க்கும் போதே ஊரோட மகிமை தெரியுது, இவ்வளவு பாசம். தேங்க்யூ சோ மச். நாங்க வந்து இந்த ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம் 2 weeks பேக். அதை வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையில உட்கார்ந்து ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கிறதுல உடன்பாடு இல்லை. அதனால நாங்க 2 வாரமா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து வேலூருக்கு வந்திருக்கோம். உங்ககிட்ட இந்த ட்ரெய்லரை பிளே பண்ணி காட்ட போறோம். உங்க ரியாக்ஷனை நாங்க நேரே உட்கார்ந்து லைவா பார்க்க போறோம் இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சாங், ஒரு டுவெட் சாங். தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன், ஒரு டுவெட் சாங் ஒன்னு இருக்கு, அதோட லிரிக்கல் வீடியோ அதுவும் வந்து இப்ப பிளே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்க போறோம். அந்த மாதிரி தப்போது பிளான் இல்ல, நீங்க கொடுக்குற ஆதரவை பொறுத்து திருப்பி அதுல இருந்து இருக்காது. நீங்க கொடுக்குற ஆதரவுல தானே ஒரு உருவாகுது, ஆடியன்ஸ் கொடுக்குற எனர்ஜி தானே எங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு விஷயமா இருக்கு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க ரவுண்ட்ஸ், இப்போ ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கு இந்த யானை படத்துக்கு? நல்லா உள்ள இறங்கிடுச்சு படம் வந்து. ஒரு படம் வந்து வரப்போது அது வந்து ஒரு நகை வருதுன்றதை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு, மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அண்டு நாங்களே எங்களை வந்து இப்போ தான் பார்க்குறோம், மக்கள் முன்னாடி வந்து எப்படி இருக்கு அந்த விஷயம், நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க போது இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. ஸோ படத்தை பற்றியும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவர் மட்டுமே பார்த்துக்கிட்டு நல்லா பண்ணுங்கன்னு சொன்னேன் எங்க குடியரசு சக்திவேல் சார், பிடிக்க ஆரம்பிச்சு சக்திவேல் அவங்க தான் ப்ரொடியூசர். அவருக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன், ஏன்னா அப்படி ஒரு நீங்கள் கேட்டால் அந்த செலவு வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து எந்த தடையெல்லாம் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் கூட பண்ணாலும் அந்த பிளானை வந்து எந்த தடையில்லாமல் பண்ணாங்க. அதுக்கு வந்து சார், இப்போ நீங்கள் 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வர்றீங்க, இப்போ நீங்கள் இருந்திருக்கா எடுக்காத படத்தில் இதில் உங்களுடைய இது எப்படி இருக்குது உங்களுடைய? இல்லை எனக்கு வந்து இது நான் இப்போ பண்ணிட்டு இருந்த ஆஃப்லைன் நான் பண்ணிட்டு இருந்த படங்கள்லேருந்து இது எனக்கு அப்படியே ஒரு மாறுபட்ட கதாபாத்திரமாக தான் அமைச்சது. கதை களமே எனக்கு வந்து, எனக்கு ஒரு நடிகனா எனக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது அந்த படத்தில். இமோஷனோடு ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் கதையில் என்னோடய கேரக்டர் ரொம்ப ஆழமாக ஒரு டெப்த் இருந்துச்சு அந்த கேரக்டரில். அதுவும் ஹரிசரோட ஹேண்டில் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு எலிவேஷன் கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு நிறைய டைமென்ஷன் மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ திங்க் அது ஸ்லாங்லேருந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் மாற்றி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஹரிசர் சொன்ன மாதிரி புதுசாக சில மேபி சீன்ஸ்லேயும் சரி ஆக்ஷன் சரி புதுசாக நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். அது நிச்சயமாக ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணுவோம், அவங்களை சந்தோஷம் திருப்திப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படமே வந்து ஒரு குடும்பத்தோடு எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் எப்போதும் ஹரிசர் படம் அப்படி இருக்கும். பட் இதில் வந்து இன்னும் எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வெளியில் வர மாதிரி, அதே சமயத்தில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மெசேஜ் படத்தில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் நீங்கள் வெளியில் வர முடியும். எதிர்பார்க்கலாமா இந்த படத்தில் ஆக்ஷன்? ஆக்ஷன் விக்டர் கன்ஃபார்ம். விக்டரில் நான் வந்து என்னோட ஆக்ஷன் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. பட் அதை கொஞ்சம் தாண்டி ஒரு எமோஷன்லாம் இன்னும் எக்ஸஸாக இருக்கும். புதுசாக சொன்னேன்ல, ஸ்டண்ட்டில் ஒரு 2 ஸ்டண்ட் ரொம்ப புதுசாகவே ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரே சிங்கிள் ஷாட்டில் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்கவே கிராமத்து அடிப்படையில் எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த கிராமத்து நடிப்பு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குது? இது ஃபஸ்ட் டைமில் நான் முன்னாடி மலைமலன்னு ஒரு படம் பண்ணேன், அதுக்கு ஒரு 12 வருஷம் ஆச்சு நான் பண்ணி. பட் இது வந்து எனக்கு ஒரு, அதுதான் சொன்னேன், ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் திருப்பி வேட்டி வேட்டி கட்டி அந்த ஸ்லாங்கு பேசுகிறது ஒரு நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுவும் ஹரிசர் இருக்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அவர் ஸ்லாங்கெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக வரணும் அப்படின்றதுக்காக டப்பிங்லேருந்து எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா சும்மா போய் விளையாட்டாக நம்ம பண்ணிட்டு வந்துடக்கூடாது, இது வந்து எல்லாருமே அவங்களோட more than 100% நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இது பண்ணிருக்கீங்க, அது ஏன்னா பனை சம்பந்தமா எதனா ஒரு இது இருக்கா ஹரிசா?
அப்படின்னு ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் சொல்லிதான். ஒரு சாங் வந்து அப்படியே செட்டு போட்டு அப்படி எடுக்கிறத விட நம்ம மண் சார்ந்த நம்மளுடைய மக்கள் சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் காட்டணும் சொல்லல. ஏன்னா நிறைய விஷயம் காட்டல படத்துல அது இருக்கு. ஸோ இது லிரிக்கல் வீடியோன்றனால தனியா ஷூட் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கோம். இப்ப அதுதான் ஆடியன்ஸும் பார்த்தாங்க. பட் படத்துல பார்க்கும்போது இன்னும் வேற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பார்க்கலாம். இல்லை இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமா இருந்தால் அது எனக்கு ஒரு பயங்கரமா ஒரு அட்ராக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா ஆடியன்ஸும் பண்றதுக்கு எதிர்பார்க்கறாங்க. பட் அதை வந்து ப்ராப்பரா பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் அதை தாண்டி இருக்கும் அது ஈக்குவலா இருக்கும். அதனாலதான் வெயிட் பண்ணிக்கலாம்.